இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்ட மனைவி மீது உண்டாவதமாக. ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மை இறைவனின் உயர்ந்த படைப்பான மனித படைப்பில் படைத்து தீனுல் இஸ்லாம் என்ற இரண்டு மார்க்கத்திலும் இணைத்து இங்கு ஒன்று கூட செய்த அல்லாவுக்கு எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், உலகத்தின் நல்லடியார்கள் மீதும், இங்கே குழும இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் உண்டாவதுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காதுஹு. நம்மள எல்லாருமே வந்து நாஸ்ட்ராடமஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கிபி 1500 வாழ்ந்த ஒரு மனிதர், யூதராக பிறந்து கிறிஸ்துவ மதத்தின் மேலே ஈடுபாடு கொண்டு கிறிஸ்துவராக மாறி பல 500-600 வருடங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து 500 வருடங்களுக்கு முன்னமே வந்து முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர், உலகத்தில் ரொம்ப பிரபல்யமான ஒரு ஆள். அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் தி செஞ்சுரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதாவது நூற்றாண்டுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாரோ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வந்து உலகத்தில் வந்து சரியாக நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரெஞ்சு புரட்சியாக இருக்கட்டும், அப்புறம் ஹிட்லர் வந்து யூதர்களை கொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னறிவிப்பு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்தியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதிகாரம் செலுத்தும், 200 வருடங்களுக்கு பின்பு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு செஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே வந்து அவர் ஒரு கவிதை வடிவில் வடித்ததாகவும், அது எல்லாமே அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வந்து சரியான முறையில் வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா, அவர் சொன்ன முன்னறிவிப்புகள் எதுவுமே வந்து தெளிவான முறையில் இல்லை. உதாரணத்துக்கு அந்த புத்தகத்தில் அவர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்காரு. ஒரு 2 கட்டிடங்களில் வந்து ஒரு பறவை வந்து மோதுற மாதிரியும், அந்த கட்டிடங்கள் இடிந்து விழுற மாதிரியும் ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. ஆனால் அது எந்த இடத்துல யார் மூலியமாக யாருக்கு நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்புமே அவர் கொடுக்கல. உதாரணத்துக்கு இது 2001 வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு தாக்குதலை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நாட்டில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அதுக்கும் அந்த முன்னறிவு பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அவர் வந்து முன்னறிவிப்புகளை வந்து தெளிவில்லாத ஒரு முறையில் வந்து அறிவிச்சிருக்காரு. சரி, இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முன்னறிவிப்புகள் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு சொன்ன முன்னறிவிப்புகள் இப்போ நிறைவேறது கிடையாது. அவருடைய காலத்தில் சொன்ன முன்னறிவிப்புகள் அவருடைய காலங்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கு முன்னாடியே நிறைவேறின முன்னறிவிப்புகளில் ஒரு 4 முன்னறிவிப்புகள் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா. முதல் முன்னறிவிப்பு என்ன அப்படின்னா, சுராக்கா இப்னு ஜஹ்ஷம் அப்படிங்கிறவருடைய கைகளில் வந்து பாரசீக மன்னருடைய காப்புகள் வந்து அணிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. இது எப்போ அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஹிஜ்ரா செஞ்சு மக்காவுக்கு போகும்போது போகிற வழியில் சுராக்கா அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பிடிச்சி மக்கத்து தலைவர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பின்னோக்கி தொடர்றான். அப்படி அவங்கள பின்னோக்கி செல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அவங்க வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சுராக்காவை சிறைப்பிடிச்சிடுறாங்க. சிறைப்பிடிச்சவொடனே சுராக்கா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களை வந்து நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க, அப்படி நீங்கள் வந்து உண்மையிலே இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை பார்த்ததை மக்கத்து தலைவர்கள்ட்ட சொல்லக்கூடாது, இதுக்கு பகரமாக பாரசீக மன்னர் குசுரு அப்படிங்கிற பாரசீக மன்னருடைய காப்புகள் வந்து உங்களுடைய கரங்களில் அணிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காலங்கள் நகருது. சுராக்கா இப்னு ஜஹ்ஷம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்ஹம்துலில்லா, மதீனாவில் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த சுராக்கா அப்படிங்கிற மனிதருக்கு வந்து பல முறை வந்து அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அப்போ அங்கே இருக்க சஹாபாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இறந்துருவாருன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுராக்கா என்ன சொல்கிறார், நான் நிச்சயமாக எனக்கு வந்து இன்னும் மரணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பலமான ஈமானோடு சொல்கிறாரு. அப்போ சுற்றி இருந்த சஹாபாக்கள் பொதுமக்கள்லாம் வந்து இவர் எப்படி வந்து இதை வந்து சொல்கிறாரு, தனக்கு மரணம் இப்போ வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் சென்ற படை வந்து வெற்றி கொள்ளப்பட்டு அங்கிருந்த செல்வங்கள் எல்லாமே வந்து இஸ்லாத்தினுடைய
இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அப்போ உமர் அலிலாவுக்கு அந்த தகவல் தெரிவிச்சோன்னா உமர் அலிலாவுக்கு நேராக போனாங்க, பாரசீக மன்னருடைய அந்த காப்புகள் எங்க இருக்குன்னு தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தேடி அந்த காப்புகள் எடுத்து சுராக்காவனுடைய கைகளில் போடுறாங்க. போடும்போது தான் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது, நபீன் லாயம் சல்லா அலுவலம் அவர்கள் வந்து சுராக்காவுக்கு இப்படி ஒரு வாக்கு அளிச்சிருக்காங்க. அந்த வாக்குனுடைய நம்பிக்கையினுடைய ஈமனுடைய பலத்தினால்தான் அவங்க வந்து இத்தனால எனக்கு வந்து மரணம் வராது, அந்த காப்பு என்னுடைய கைகளில் அணிவிக்கப்படுகிற வரைக்கும் எனக்கு வந்து மரணம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சுற்றி இருந்த சஹாபாக்களுக்கு வந்து புரிய வருது. ஸோ இது வந்து இந்த முன்னறிவிப்புக்கும் நாஸ்டடாமஸ் செய்த முன்னறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாஸ்டடாமஸ் செய்த முன்னறிவிப்பு வந்து யாருக்கு எங்கே எப்படி யாரால் எப்படி நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கிடையாது. ஆனால் நபீன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முன்னறிவிப்புகள் வந்து யாருக்கு எங்கே எப்படி யாரால் நடத்தப்படும் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது. நபீன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வாழ்ந்த மனிதர்களுடைய காலத்திலேயே அது நிறைவேற்றப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகவும் மாறிடுச்சு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாலிப் ரலியல்லாஹு அபுதாலிப் அவருடைய குடும்பம் வந்து மக்கத்து தலைவர்களால் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. நபித்துவம் கிட்ட 7வது ஆண்டில் வந்து இது நடக்குது. இது எல்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரிரை கொள்கையை போதித்ததுனால அபுதாலிப் வந்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக இருந்ததுனால அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கக்கூடாது, யாரும் வந்து அவங்கள்ட்ட வந்து பெண் எடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட ஒரு இது மாதிரி எழுதி அதை காபாலையும் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டி அதை தொங்க விட்டுறாங்க காபால. அப்படி தொங்க விடும்போது நபீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த ஏட்டில் அல்லாஹ்வுடைய பெயரை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் கரையான் அரித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை அப்படியே கேட்ட அபுதாலிப் அவர்கள் நேராக மக்கத்து தலைவர்கள்ட்ட போய், என்னுடைய சகோதரனின் மகனாகிய முகமது அவர்கள் கூறினார்கள், அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்கிற வார்த்தையை தவிர அத்தனை வார்த்தைகளும் கரையான் அரித்து விடும் என்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களை விடுவிச்சிடணும், அப்படி இது உண்மை இல்லை அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் நான் முகமது கிட்டே வழி விட்டுறேன், நீங்கள் அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட போய் மக்கத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அபுஜகல் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டு மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துள்ள தொங்கோடப்பட்ட அந்த நிபந்தனையோட அந்த ஏட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா பிஸ்மில்லாஹுல்லாஹும்மா அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாங்கிற வார்த்தையும் மட்டும்தான் அதில் இருக்குது, மீதி இருக்க ஒட்டுமொத்த வார்த்தையும் வந்து கரையான் வந்து அரிச்சிருச்சு. இதை பார்த்து அந்த மக்கத்து தலைவர்கள் எல்லாருமே அந்த ஒரு செகண்ட் ஈமான் கொண்டுதான் வந்து அந்த சம்பவத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. இதே போல் இந்த சம்பவத்தை குறித்து அல்லாஹ்வும் குரானில் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கான். 54வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்ட போதிலும் அதனை புறக்கணித்து இது சகஜமான சூனியம்தான் என்று கூறினர் என்று இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் குரான்லேயே சொல்லியிருக்கான். ஸோ இது ஒரு 2வது முன்னறிவிப்பு, தெளிவான முன்னறிவிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உம்மு வராக்கார் அலின்லாஹு, இவங்க வந்து இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னன்னா ஷஹீதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து ஷஹீதாயும் என்னுடைய உயிர் பிரியணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தின் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு அளப்பரியான ஒரு அன்பு கொண்டவங்களாக இருந்ததுனால இவங்களுக்கு ஷஹீதா அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து வந்துருச்சு. இந்த உம்மு வராக்கார் அலின்லாஹு அவங்க வந்து எப்படி சிறப்பு பெறுறாங்க அப்படின்னா, நபீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பெண்களுக்கு இமாமா, மதினாவில் பெண்களுக்கு இமாமா வந்து உம்மு வராக்கார் அலின்லாஹு அவங்கள வந்து நியமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் பெண்களில் வந்து குரானுடைய கிராத்தை வந்து அழகாக ஓதக்கூடிய பெண்களில் வந்து இவங்க மிக முக்கியமான ஒரு பெண்ணாகவும் திகழ்ந்தாங்க. இவங்க விஷயத்தில் நபீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன போர் நடந்தாலும் அந்த போரில் வந்து போராளிகளுக்கு உதவி செய்யறதுக்காண்டி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து போய் அனுமதி கேட்பாங்களா, யார் ரசூலுல்லாஹ் இந்த போரில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, நீங்கள் இந்த போருக்கு வரத்தேவையில்ல, உங்களுக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து வீட்டில் இருக்கும்போதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போருக்கும் போய் அனுமதி கேட்கும்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ மதினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்களாம், அது எப்படி வீட்டில் இருக்கும்போதே ஷஹீது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம். அதுக்கப்புறமா அப்படியே காலங்கள் ஓடுது. உமர் அலிலா அவங்களுடைய ஆட்சி காலத்தில்
உம்மு வராக்கார் அணி இல்லாம அவங்களுக்கு இரண்டு அடிமைகள் இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இரண்டு அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகள்கிட்ட உம்மு வராக்கார் அணி இல்லாம அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, என்னுடைய மரணத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து விடுதலை, அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டயும் அனுமதி அடிமையாக இருக்க தேவை, என்னுடைய மரணத்துக்கு அது அப்புறமா வந்து நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த இரண்டு அடிமைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த விடுதலை சீக்கிரமாக வேணுங்கிறதுக்காண்டி அன்றைக்கு இரவே வந்து உம்மு வராக்காரர்கள் இல்லாமல் அவங்களை வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுடுறாங்க. இது வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு அவங்க வந்து மதினா விட்டு வெளியில் தப்பிச்சு போயிடுறாங்க. அதிகாலையில் உமர் அலி இல்லாவு உலா வரும்போது, அந்த மதினாவில் வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது, உம்மு வராக்கார் அலி இல்லாவு அவங்களுடைய குரான் கிராத் ஓதக்கூடிய சத்தம் வந்து அவங்களுடைய வீட்டிலேருந்து வரல. இதை கவனித்த உமர் அலி இல்லாவு வந்து வீட்டை திறந்து உள்ளே போனால் அவங்க வந்து கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு, அவங்க நபீ நாயம் சல்லா அலுவலம் என்ன சொன்னாங்களோ அந்த முன்னறிவு எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் நாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சாங்களே அந்த இரண்டு அடிமைகளையும் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவங்களுக்கு மரண தண்டனை விதித்தாங்க உமர் அலி இல்லாவு. இதுவும் வந்து ஒரு தெளிவான முன்னறிவிப்பாக வந்து நபீ நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு அவர்களுடைய காலத்திலேயே வாழ்ந்த மனிதர்களாலேயே வந்து நிரூபிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு என்னன்னா, அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய தியாகங்களை செஞ்ச குடும்ப ஒரு குடும்பமே வந்து இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய தியாகங்களை செஞ்ச ஒரு குடும்பம் யாருன்னா அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹு அவங்களுடைய குடும்பம் தான். தாய் தந்தை எல்லாமே வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த தாய் தந்தனுடைய மகன் தான் அம்மார் அலி அல்லாஹு. அவருடைய விஷயத்தில் நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு முறை சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கும்போது நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் அலி இல்லாம அவர்களுடைய பார்த்து சொல்கிறாங்க, அம்மார் எப்போதுமே வாய்மையின் பக்கம்தான் நிற்பார், குழப்பங்களையும் வரம்பு மீறுபவர்களையும் குழப்பங்களை விளைவித்து வரம்பு மீறுபவர்கள் அம்மாரை கொலை செய்து ஷஹீதாக்குவார்கள் என்று ஒரு முன்னறிவிப்பு வந்து சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, குழப்பம் விளைவித்து வரம்பு மீறுபவர்கள்லாம் சொல்கிறாங்க, மாற்று மதத்தவர்கள் வந்து கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலை, குழப்பம் விளைவித்து வரம்பு மீறுபவர்கள் அம்மாவரை கொலை செய்து ஷஹீதாக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே காலங்கள் ஓடுது, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க, கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் வருது. அப்போ வந்து உஸ்மான் பின் அஃபான் அலி இல்லாஹு அவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க, கொலை செஞ்சு ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்டு அலி அலி இல்லாஹு அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில் ஏறுறாங்க. அப்போ வந்து சில சஹாபாக்கள் தல்ஹார் அலி இல்லாஹு, ஜுபேர் அலி இல்லாஹு, ஆயிஷா அலி இல்லாஹுலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உஸ்மார் அலி இல்லாம அவங்களை கொலை செஞ்சவங்களுக்கு நம்ம பழி தீக்கணும், அதனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலி அலி இல்லாம வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ அலி அலி இல்லாம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கான சூழல் இல்லை, தகுந்த சகுனம் வரும்போது அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த பொறுமை இல்லாதனால அலி அலி இல்லாவுக்கு எதிராக மூவாவியார் அலி இல்லாம அவங்களுடைய தலைமையில் ஒரு படையை திரட்டி இஸ்லாமிய அந்த கட்டமைப்புக்குள்ளே இரண்டு விதமான இரண்டு போர் வந்து நடக்குது. ஒன்று வந்து ஜம்மல் யுத்தம், இன்னொன்று ஜிப்பார் யுத்தம் அப்படிங்கிற ரெண்டு போர் நடக்குது. இந்த ரெண்டு போர்லையுமே வந்து அம்மார் அலி இல்லாஹு வந்து அலி அலி இல்லாஹோட தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு டீமில் தான் நிற்கிறாங்க. இதை பார்த்த தல்ஹார் அலி இல்லாஹு, சுபைர் அலி இல்லாஹு, ஆயிஷா அலி இல்லாஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்ச இந்த நபி மொழியை வந்து நினைவுபடுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அம்மார் எப்போதுமே வாய்மையின் பக்கம் தான் நிற்பார், குழப்பங்களை விளைவித்து வறுமை மீறுபவர்கள் கையாக ஷஹீதாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அலி அலி இல்லாஹு டீமில் வந்து அம்மார் அலி இல்லாஹு நிற்கிறாங்க அப்படின்னா, அப்போ வரம்பு மீறுபவர்கள் டீமில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கி நடுநிலையான ஒரு ஆளாக நின்றுறாங்க, ரெண்டு டீமுக்குமே சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையான ஒரு ஆளாக நின்றுறாங்க. அதுக்கப்புறமா ஜம்மல் யுத்தம் நடக்குது, ஜம்மல் யுத்தத்தில் வந்து அலி அலி இல்லாஹோட டீம் வந்து வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் ஜிப்பார் யுத்தம் நடக்குது, அந்த ஜிப்பார் யுத்தத்தில் தான் அம்மார் அலி இல்லாஹு வந்து மூவாவியார் அலி இல்லாஹு அவனுடைய படைத்தளத்தை சார்ந்த இரண்டு நபர்களால் வந்து தலை கொய்து ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய தலை வந்து மூவாவியர் அலி இல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னா அந்த இரண்டு பேருமே வந்து போட்டி போட்டுக்கிறாங்களா, நான் தான் வந்து அம்மாரை சாகடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்தில் இருந்த அம்ரு பின் அஸ்ர அலி இல்லாஹு சொல்கிறாங்க, நிச்சயமாக இவர்கள் வந்து நரகத்தில் இடங்களை தேடிக்கொள்வதற்கு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் நான் 20 வருடங்களுக்கு முன்பே ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்ரு பின் அஸ்ர அலி இல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே வந்து நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு அவர்கள் கூடவே வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பார்க்கும்போது நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இவ்வளவு தெளிவான முன்னறிவிப்புகள்
கொடுத்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறை தூதர் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து தெளிந்து அவரை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்போம் என்ற ஒரு நியத்தை நம்முடைய உள்ளங்களில் ஏற்றிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.